விஜய் இப்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் லியோ திரைப்படத்தில் பரபரப்புடன் நடித்து வருகிறார். தற்போது காஷ்மீரில் இருக்கும் படக்குழு பயங்கர உற்சாகத்துடன் படப்பிடிப்பை நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இப்படம் தொடர்பாக வெளிவரும் அடுத்தடுத்த அப்டேட்டுகளும் ரசிகர்களை கொண்டாட வைத்து வருகிறது. இதைத் தொடர்ந்து விஜயின் அடுத்தடுத்த திரைப்படங்கள் குறித்த செய்திகளும் சோசியல் மீடியாவை கலக்கிக் கொண்டிருக்கிறது. அதன்படி தளபதி 68 திரைப்படத்தை அஜய் இயக்கப்போகிறார் என்பது உறுதியாகியிருக்கிறது. தற்போது ஷாருக் கானை வைத்து ஜவான் திரைப்படத்தை இயக்கி வரும் அஜய் அப்படத்தில் விஜயை ஒரு கேமியா ரோலில் நடிக்க வைக்க பேசியிருக்கிறார். விஜயும் அதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டாராம். ஏனென்றால் அடுத்ததாக அஜய் விஜய் கூட்டணியில் உருவாகும் தளபதி 68 திரைப்படத்தில் ஷாருக் கான் கெஸ்ட் ரோலில் நடித்துக் கொடுப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் தற்போது இந்த இரண்டு டாப் நடிகர்களும் வேறு ஒரு திரைப்படத்திலும் இணைய இருக்கிறார்கள். இது நிச்சயம் ஆச்சரியத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய தகவல்தான். அதாவது தளபதி 68 திரைப்படத்தை தொடர்ந்து தளபதி 69 படத்திற்கான ஆரம்ப கட்ட வேலைகளும் தற்போது தொடங்கியிருக்கிறது. அதன்படி அப்படத்தை இயக்குனர் ஷங்கர் மிகவும் பிரம்மாண்டமாக இயக்க இருக்கிறார். இந்த செய்திதான் இப்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே விஜய் சங்கரின் இயக்கத்தில் நண்பன் திரைப்படத்தில் நடித்திருந்தார். ஆனால் அது நேரடி தமிழ் படம் கிடையாது, ஹிந்தி திரைப்படத்தின் ரீமேக் தான். அந்த வகையில் தற்போது இந்த கூட்டணி மீண்டும் இணைந்திருப்பது பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இப்படம் டபுள் ஹீரோ சப்ஜெக்டை மையப்படுத்தி உருவாகி இருக்கிறதாம். அப்படியென்றால் நிச்சயம் ஒரு டாப் ஹீரோதான் விஜயுடன் இணைந்து நடிப்பார் என பலரும் எதிர்பார்த்த வேளையில் தற்போது ஷாருக் கானிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அவரும் இதில் நடிப்பதற்கு ரொம்பவும் உற்சாகமாக சம்மதம் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் இந்த தகவல் 100% உறுதி செய்யப்பட்ட தகவலாக இருக்கிறது. தற்போது லியோ திரைப்படம் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் நிலையில் அதையே ஓவர்டேக் செய்யும் வகையில் தளபதி 69 உருவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது.